ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனோட ஒரு சில செக்மெண்ட்ஸ் அண்ட் மேட்சஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலயமா நான் போடுற ரெஸ்லிங் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஸ்மாக்டவுன் ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து லைவ் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ஷோவே வந்து வெறித்தனமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ஷோ வந்து யார் ஆரம்பித்து வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வின்ஸ் மெக்மன் தான் வந்து ஃபேன்ஸுகள்லாம் வெல்கம் பண்ணிட்டு போகிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு போன உடனே வந்து அங்கே ஒரு மேட்ச் வந்து நடக்குது. ரோமன் ரெயின்ஸ் ஜே உசோ ஜிம்மி உசோ வெர்சஸ் எட்ஜ் ரேமஸ்டூரியோ அண்ட் டாமினிக் மிஸ்டூரியோக்கான ஒரு டேக் டீம் மேட்ச் வந்து அங்கே நடக்க ஆரம்பிக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து வேற லெவலாக இருந்தது. ரெண்டு சைடுமே ஒரு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எட்ஜாக இருக்கட்டும் ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எட்ஜோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜிம்மி உசோ ஜே உசோலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் நம்ம மேட்ச் வந்து கொண்டு போயிட்டாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து வேற லெவலாக இருந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணலான்னு சொல்லி போவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து அவர் வந்து ஸ்பியரை போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வெளியில் அடிச்சுப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரேமஸ்டூடியோ வின் பண்ணலான்னு சொல்லி போவார். அந்த இடத்துல ரொம்ப ஷாக்கிங்காக வந்து ரோல் அப் பண்ணி பின் பண்ணி ஜே உசோ ஜிம்மி உசோ அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் டீம் வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து ரொம்ப காண்டாயிடுறாரு. காண்டானோட பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு தன்னோட லாக்கை போட்டுட்டு டேப் அவுட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக டேப் அவுட் பண்ணுறாரு. டேப் அவுட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து யூனிவர்சல் சாம்பியனை வந்து தூக்கி காட்டிட்டு நான் தான் மணி இந்தி பேங்க்கில் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆவாங்கிற மாதிரி அங்கே வந்து காட்டிட்டு போகிறாரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பேரன் கார்பன் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்து அங்கே ஒரு சோகமான ஒரு ப்ரொமோ கட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து நான் இழந்துட்டேன், என் சேவிங்ஸ் முழுக்கோட்டு எல்லாத்தையும் வந்து இழந்துட்டேன், நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி ஃபேன்ஸுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு உதவியை கேட்பாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக நம்ம கெவின் ஓவன்ஸ் உள்ளே வந்து பேரன் கார்பனை வந்து ஒரு ஸ்டன்னரை போட்டுட்டு போகிற மாதிரி வந்து அந்த செக்மெண்ட்டை முடிச்சிருந்தாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனை பார்க்குறதுக்கு எனக்கே வந்து பாவமாக இருந்தது. ஏன் டபிள்யூடபிள்யூ இப்படி பண்ணுறாங்க தெரில. இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் நியூஸ் வந்து இருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஃபேஸ் டர்ன் பண்ண போகிறாருங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருந்துச்சு. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து ஃபேன்ஸு கடையில் மன்னிப்பு கேட்டுட்டு ஏதோ ஒரு உதவி கேட்குற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து உண்மையிலே ஒரு பாவமாக தான் இருந்தது பேரன் கார்பனுக்கு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரிட்டர்ன் வந்து நடந்திருந்தது. அது என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேமி ஜெயின் உள்ள வராரு. ஜேமி ஜெயின் உள்ள வந்து ரிங்குக்குள்ளே வந்து ஒரு ப்ரொமோ கட்டை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் மணி இந்தி பேங்க் லேட்ரு மேட்ச்சில் நான் ஆட் ஆகியே ஆகணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா லைவ் ஆடியன்ஸுக்கிட்ட வந்து கேட்பாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக வந்து நம்ம ஃபின் பேலர் வந்து அங்கே ரிட்டர்ன் ஆகிருப்பார். ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆன பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் வந்து ஜேமி ஜெயினை வந்து அட்டாக் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு வந்து லைவ் ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து ஸ்மாக்டவுனில் ரிட்டர்ன் ஆகிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பேலர் வந்து ஸ்மாக்டவுனில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கடுத்தபடியாக கடைசியாக மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வெர்சஸ் கிங் நாக்குமோரா வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் அண்ட் பிக்கிக்கான ஒரு ஃபேட்டல் ஃபோர்வேம் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இந்த மேட்ச் வந்து இருந்தது. கிங் நாக்குமோராவாக இருக்கட்டும் கெவின் ஓவன்ஸாக இருக்கட்டும் செத் ராலன்ஸாக இருக்கட்டும் பிக்கியாக இருக்கட்டும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலன்ஸ் தான் வின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணோடதோட பார்த்தீங்கன்னா லேடரில் ஏறி மணி இந்தி பேங்கை தூக்கி காட்டி நான் தான் மணி இந்தி பேங்கை வின் பண்ண போகிறாங்கிற மாதிரி பயங்கரமான ஹைப்பை வந்து அங்கே ஏற்றிட்டு போகிறாரு. இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ஷோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி லைவ் ஆடியன்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஷோவே ஒரு வெறித்தனமான ஷோவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வெறித்தனமாக இருந்தது. இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ஷோவில் உங்களுக்கு எந்த மேட்ச் அண்ட் செக்மெண்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அதை வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலமா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.